ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நெல்லையாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து நெல்லையாச்சி சமையல் ஆரம்பித்து இன்றைக்கி 1 வருஷம் ஆகுது. போன வருஷம் வந்து June 25, 2021 தான் நம்ம சேனலை நம்ம ஆரம்பித்தோம். இன்னையோட 1 வருஷம் ஆகுதுங்க. நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைபர் எல்லோரும் எங்கள் சேனலை பார்த்து இது பண்ணதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. சேனலை பார்த்து நீங்களாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஆதரவு கொடுங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட எல்லாருக்கும் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, உங்கள் சொந்தக்காரங்க யாரும் இருந்தால் பக்கத்து வீட்டில் எல்லாருக்கும் சொல்லி நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட்டோடு ஆரம்பிப்போம். அதை வந்து தேங்காய் திரட்டிப்பால். இது வந்து திருநெல்வேலி சைட்டில் வந்து எல்லோரும் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இது புதுசாக பார்க்குறவங்களும் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துருவோம். இது வந்து சிறுபருப்பு வந்து இந்த கப்பில் 1 கப்பு எடுத்து நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். வாசம் வர நெந்தியம் இதை எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. சிறுபருப்பு வந்து 1 கப்பு, தேங்காய் வந்து 2.5 கப்பு, இந்த கப்புக்கு 2.5 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வந்து 2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஸ்வீட் நிறைய வேணுங்கிறவங்க குடகணம் போட்டுக்கோங்க, போதுங்கிறவங்க போட்டுக்கோங்க, கம்மியாக வேணாலும் போட்டுக்கோங்க. ஏலக்காய், ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கு. நெய், இது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு அரை டம்ளர் 100 பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சிறுபருப்பை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணிடணும். பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேங்காயை போட்டு அரைக்கணும். தேங்காயை போட்டு அரைக்கும் போது கொஞ்சம் பாலும் விட்டு அரைச்சிடலாம், ஏலக்காயும் அதையும் போட்டு அரைச்சிடணும். அரைச்சிட்டு கடைசியில் இப்போ நம்ம கொஞ்சங்கிறதுனால இந்த வெள்ளத்தையும் அதிலே போட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அப்படியே கிண்டலாம், மிக்சியிலே போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு நம்ம அப்படியே கிண்டலாம். இல்லைன்னா தண்ணியில் கொதிக்க வச்சு போட்டு கிண்டலாம். நமக்கு இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் அப்படி நம்ம கிண்டி பார்ப்போம். நம்ம அரைச்சிட்டு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இப்போ வந்து நம்ம மிக்சியில் வந்து தேங்காய், சிறுபருப்பு, ஏலக்காய் மூணையும் நம்ம அரைச்சிட்டோம். நல்லா அரைச்சிட்டு இந்த வெள்ளத்தில் கொஞ்சம் தூசி மணல் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அதை வந்து ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை கொஞ்சம் கரைஞ்சதும் நம்ம அதை இழுத்துக்கிடுவோம். அதை வந்து நம்ம இழுத்துக்கிடலாம். இது வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் கரைஞ்சதும் அதை எடுத்துக்கலாம். இந்த சட்டியில வந்து நம்ம கொஞ்சம் நெய் விட்டு இதை கிண்டுவோம். இந்த கடாயில வந்து கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் நம்ம நல்லா கிண்டிக்கிடுவோம். இப்போ வந்து முந்திரி பருப்பை நம்ம வறுத்து வச்சு விடுவோம். கொஞ்ச நேரத்தில் வறுத்து வச்சுட்டு அதை வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பை வறுத்து இந்த கிண்ணத்தில் எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சதை இதில் போடுவோம். நல்லா இதில் அரைச்சதை இதில் போட்டு அதை கொஞ்சம் தண்ணி விட்டு கிண்டி இருக்கணும். கிண்டிட்டு கொஞ்சம் வெந்ததும் வெள்ளப்பாக தூக்கி விட இறுகி வருது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. நெய் எவ்வளோ தவளோ விடுறோமோ அவ்வளோ தவளோ நல்லாயிருக்கும். நெய் விட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ அந்த வெள்ளப்பாக எடுத்து ஊற்றிக்கிடுவோம்.
வெள்ளப்பாகை இருத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒன்று போல கிண்டலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு, நெய் வந்து அப்படியே சுருளில் வந்து அப்படியே நெய் கக்கிரும். நல்லா வெந்துட்டுன்னா நெய் வந்து அப்படியே ஒழுங்குல கக்கிரும். அது நெஞ்சம் கொஞ்சம் வதக்கணும், கொஞ்சம் நம்ம நெய் விடுவோம். இதுப்போ இதுக்கு வந்து எவ்வளோ நெய் விட்றோமோ அதுக்கு கூட நல்லாயிருக்கும், கையில் ஒட்டாமல். பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஒத்துனதும் நல்லா வெந்ததும் இது வந்து நெய் பிரிஞ்சு வந்துடும். நம்ம ஊற்றுன நெய்யெல்லாம் கத்திரும். அது நெஞ்சு தின்னா போதும். இது வந்து எங்கள் சொந்தக்காரங்க தான், அவங்க பேர் ராஜலட்சுமி. அவங்க வந்து இதை வந்து எப்பவும் தட்டுப்பால் போடுங்கம்மா தட்டுப்பால் போடுங்கம்மான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் திருநெல்வேலி தான், ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் போடுங்கம்மா போடுங்கம்மான்னு. அவங்களுக்கு தான் சேர்த்தி தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இது நல்லா வெந்து ஒட்டாமல் வந்ததும் இறக்கிடலாம். இறக்கி முந்திரி பருப்பு வறுத்து இதில் போட்டுடலாம். இப்போ பாருங்க, நல்லா வெந்துட்டு இறுகிட்டு இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பை போடுறோம். முந்திரி பருப்பை போட்டு கிண்டி அரைக்கிற வேண்டிதான். தேங்காய் திரட்டு பால் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. நான் இப்போ வந்துட்டு பாருங்க, தேங்காய் திரட்டு பால் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க இது எப்படி இருக்குங்கிறத. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.